கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பெங்களூர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் காலமானார். அதைத் தொடர்ந்து அவரது உடல் பெங்களூரில் உள்ள அவருடைய நண்பரும் முன்னாள் மந்திரியுமான டி ஜான் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்பட பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து பெங்களூரில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் கொண்டு வரப்பட்ட உம்மன் சாண்டி உடல் அவரது பூஜபுரை புதுப்பள்ளி இல்லத்தில் வைக்கப்பட்டது. பின்னர் திருவனந்தபுரம் தலைமை செயலக தர்பார் அரங்கில் உம்மன் சாண்டியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு தற்போதைய கேரளா முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அங்கிருந்து இரவு 8 மணிக்கு புனித ஜார்ஜ் ஆர்த்தோடாக்ஸ் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்கிருந்து கேரளா காங்கிரஸ் மாநில தலைமையகமான இந்திரா பவனுக்கு கொண்டு வரப்பட்டது. ஏராளமானவர்கள் உம்மன் சாண்டி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அங்கிருந்து நேற்று காலை 7 மணிக்கு உம்மன் சாண்டியின் உடல் ஊர்வலமாக புறப்பட்டது. வழிநெடுக அவர் உடலுக்கு காங்கிரஸ் தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்று காலையில் உம்மன் சாண்டியின் உடல் கோட்டையம் வந்தடைந்தது. இன்று பிற்பகல் 3:30 புதுப்பள்ளி புனித ஜார்ஜ் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் உம்மன் சாண்டி உடலடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.